Hi friends, welcome back to my Susila's Kitchen channel. இப்போ வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகி இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் எக்ஸாம் கூட நடக்குது. நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். அந்த வகையில் பார்த்தா நமக்கு சைட் டிஷ் என்ன கொடுக்குறதுன்னு தோணும். நான் 10 மினிட்ஸில் வந்து பொட்டேட்டோ பொரியல் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நான் வந்து இப்போ வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 10 மினிட்ஸ்லேயே ஆகிடும். திங்ஸ் கூட எல்லாமே கம்மி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆயிலும் ஒன்று ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் தான் தேவைப்படும், நிறைய தேவைப்படாது. பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி பெருசும் கூட எடுத்துக்கலாம். இந்த சைஸில் என்கிட்ட உருளைக்கிழங்கு 1/2 கிலோ இருந்துச்சு. அது வந்து நான் தோல் சீவி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கலர் அப்போ தான் வந்து ஒயிட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி தண்ணியில் செய்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போடாமல் வெறும் பிளேட்டில் போட்டோன்னா கொஞ்சம் பிளாக் கலர் ஆகிடும். அதனால் நான் தண்ணியில் போட்டிருக்கேன். ஸ்லைஸ் வந்துட்டு நம்ம சிப்ஸு மாதிரி போடக்கூடாது, அதுக்கும் கொஞ்சம் திக்காக பாருங்கள். இந்த சைஸில் போட்டால் சீக்கிரம் வந்து வெந்துடும். இப்போ நான் 1/2 கேஜி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சால்ட்டு, மஞ்சத்தூள், ஜீரகம், இது தாங்க இந்த பொரியலுக்கு தேவை. இப்போ பாருங்கள், நான் ஆயில் வந்து 2 டீஸ்பூன் ஊற்றியிருக்கேன். கடுகு சொல்ல மறந்துட்டேன், கடுகு ஜீரகம் தான். பாருங்க, ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நான் கடுகு போடுறேன், சிம்மில் வச்சுக்கோங்க. ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். வந்து உடனே வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணியோடையே போடுங்க, நம்ம தண்ணி தெளிக்க தேவையில்லை. இது வந்து காரமே இல்லை, வெறும் ஜீரகம் கடுகு தான் போட்டுக்கோம். இந்த டேஸ்ட்டு வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். காரமே தேவைப்படாது, டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பினோம்னாக்கா காலி பண்ணிட்டு தான் வருவாங்க பசங்க. திருப்பியும் வந்து வீட்டில் இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டிஷ்ஷு தான் இது. இப்போ வந்து நான் மஞ்சத்தூள் போடுறேன், சால்ட்டு போடுறேன். சால்ட்டு உங்களுக்கு தேவை எவ்வளவோ அந்தளவு போட்டுக்குங்க. பத்தலைன்னா நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து மல்லி ரைஸ் பண்ணிவிட்டு நான் சைட் டிஷ் வந்து இது தான் கொடுக்க போகிறேன் லஞ்சு பாக்ஸுக்கு. இது நான் தண்ணியோடு போட்டுட்டேன் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்குது. நீங்கள் வந்து வடைச்சட்டி வந்து நான் இரும்புது எடுத்துருக்கேன், நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் கூட எடுத்துக்கலாம் பிகினர்ஸ் எல்லாம். இதில் வந்து சீக்கிரம் ஆகிடும் இரும்பில். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ 5 நிமிஷம் கழித்து வந்து நான் பார்க்குறேன், சிம்மில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ நீங்கள் ரொம்ப ஆயில் வந்து 1 டீஸ்பூன் எல்லாம் ஊற்றுனாக்கா இதில் வந்து ஒட்டும். அப்போ இந்த ஸ்லைஸ் எல்லாம் வந்து உடஞ்சிரும். இப்போ இது நம்ம கட் பண்ணி போட்டது அப்படியே தான் இருக்கும், அதே மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும், உடையாது. இப்போ வந்து எனக்கு 75% ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்தேன், கொஞ்சம் சால்ட்டு கம்மி இருந்தது. இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் வந்து இது ஆயிடும். நான் வந்து இதுக்கு மல்லி சாதம் பண்ணியிருக்கேன், லஞ்ச் பாக்ஸுக்கு சைட் டிஷ் இது. அப்புறம் எப்பையும் போல் வந்து லஞ்சுக்கு வந்து ரைஸு, வெண்டைக்காய் காரக்குழம்பு, அவரைக்காய் பொரியல், ரசம், தயிர் எல்லாமே பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்க அடுத்த 5 நிமிஷத்துல ஆயிடுச்சு நான் அடப்ப ஆஃப் பண்ணிறேன் நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பாருங்க மல்லி சாதம் வந்து பட்டாணி போட்டு பண்ணிருக்கேன் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ரெடி ஆயிருக்கு இப்ப நாங்க வந்து ரைஸ் வெண்டைக்காய் கார குழம்பு இது வந்து ஆர்கானிக் வெண்டைக்காய்ங்க 1 கிலோ வந்து 130 ரூபாய் நான் 1/2 கிலோ போட்டு பண்ணிருக்கேன் பயங்கர டேஸ்டா இருக்குது இது அவரக்காய் பொரியல் ரசம் தயிர் மாம்பழம் இதெல்லாமே எங்களுக்கு வந்து லஞ்சுக்குங்க இப்போ நீங்களும் இதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து 10 minutes தான் காலையில் நம்ம பரபரப்பாக இருக்கும்போது இது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போதே இது செஞ்சிடலாம் செஞ்சிட்டா வந்து உங்களுக்கு சைட் டிஷ் வந்து கிடைச்சிரும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்